இன்றைக்கி கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் பிரிஞ்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரிஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்கம்மா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே நான் மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாமா இது சேர்த்து நல்லா ஒரு பொண்ணு நிறமாக வரணும் அது ஒரு நல்லா வதக்கி எடுத்துருங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கை பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கம்மா புதினா சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணுறது நம்மளோட இஷ்டந்தான் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு கேரட்டு கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் அடுப்பு தீ குறைச்சி வச்சுருங்கம்மா நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கம்மா தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கப்பு பாஸ்மதி அரிசி சேக போகிறேன் அதுக்கு வந்து நாலரை கப்பு தண்ணி சேக போகிறோம் ஒரு கப்பு அரிசின்னா ஒன்றரை கப்பு தண்ணி பாருங்க நான் வந்து நாலரை கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு காரம் பார்த்துக்குங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் பாருங்கம்மா தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுதுன்னா அரிசி வந்து உடையாமல் இருக்கும் ரைஸ் குழையாமல் இருக்கும் நான் வந்து மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அரை பொடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மீடியமான தீயில் இப்போ மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நடுவில் எடுத்து கிளறி விடணும் அப்படியே விடக்கூடாது எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு நல்லா ஊசி போல் இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான ரொம்ப சிம்பிளான கல்யாண பிரிஞ்சு ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்